மதுரை சோழவந்தான் ரயில் நிலையத்தில் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் ரயில்வே ஊழியரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஈஸ்வரன். வணக்கம் ஈஸ்வரன், மதுரையில் தற்போதைய நிகழ்வு என்ன, விரிவான தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் சூர்யா. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் ரயில் நிலைய பணிகள் சுமார் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சோழவந்தான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பொதுமக்கள் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்வதற்காக சோழவந்தான் ரயில் நிலையத்தை அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சோழவந்தான் ரயில்வே கேட் அடிக்கடி பழுதடைந்து விடுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அந்த நிலையில் இன்று சோழவந்தான் ரயில்வே கேட் திடீரென பழுதடைந்து விட்டதால் பொதுமக்கள் அங்கிருந்த பணியாளரிடம் உடனடியாக ரயில்வே கேட்டை திறக்க கோரினர். ஆனால் மதுரையிலிருந்து பொறியாளர் வர வேண்டும் என்றும் அதுவரை ரயில்வே கேட்டை திறக்க முடியாது என்றும் பணியாளர் தெரிவித்திருந்த நிலையில் பொறுமை இழந்த சோழவந்தான் பகுதி பொதுமக்கள் ஒன்று ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடிவிடுங்கள் அல்லது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடுங்கள், அப்படி மூடினால்தான் ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் முடிவடையும் என்றும் தெரிவித்திருந்தன. இது குறித்து அங்கிருந்த பணியாளரிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது ரயில்வே கேட்டை டாடா ஏசி வண்டி வந்து மோதியதில் ரயில்வே கேட் பழுதடைந்து விட்டதாகவும் ஆகையால் தற்போது அதை திறக்க முடியவில்லை என்றும் பொறியாளர் வந்த பின்புதான் அதை சரி செய்து திறக்க முடியும் என்றும் கூறினார். கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சோழவந்தான் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் சோழவந்தான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருந்த பயணிகள் கூறும்போது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சோழவந்தான் ரயில்வே மேம்பால பணிகளை முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்றும் அப்படி திறந்தால்தான் பொதுமக்கள் சிரமமின்றி தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களுக்கும் செல்ல முடியும், குறிப்பிட்ட நேரத்திற்கு தங்கள் பயணத்தை தொடர முடியும் என்றும் கூறினார்கள் சூர்யா. ஈஸ்வரன், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்படுது. ஆனால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய முதியோர்கள் அல்லது அவசர வாகன ஊர்தி செல்லும் போது இந்த சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருக்கும்போது உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய துர்பாகிய நிலையும் ஏற்படும் இல்லையா? இதை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் இன்னும் ஏன் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டிருக்காங்க இந்த விஷயத்தை? உண்மையான் சோழவந்தான் அருகில் அரசு மருத்துவமனை, பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட சுமார் அரசு அலுவலகங்கள் அதிகம் உள்ளபடியால் மேலும் சோழவந்தான் பேரூராட்சி மற்றும் அருகில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் சுமார் 50,000க்கும் மேல் இந்த ரயில்வே கேட்டை பயன்படுத்தித்தான் வாடிப்பட்டி சென்று அங்கிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் போன்ற மேற்கு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அவ்வாறு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் ரயில்வேக்கு அடிக்கடி தொடர்ந்து பழுதடைந்து விடுவதால் சோழவந்தான் புறநகர் பகுதியான வட்டப்பிள்ளையார் கோவில், வெள்ளக்கோயில், பேட்டை வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி வாடிப்பட்டி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மேலும் சோழவந்தான் அரசு மருத்துவமனையிலிருந்து அவசர தேவைக்காக வாடிப்பட்டி செல்ல வேண்டிய ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இந்த ரயில்வே கேட்டில் தாண்டிதான் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அவ்வாறு கேட் மூடியிருக்கும் சமயத்தில் அந்த வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மதுரை அரசு மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டிய நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது 90% வேலைகள் முடிவடைந்து விட்டதாகவும் வருகின்ற ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இந்த ரயில்வே மேம்பால பணிகளின் வேலை முடிந்து பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்துள்ளனர் சூர்யா. விரிவான தகவலுக்கு நன்றி ஈஸ்வரன்.